அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. ஐந்து சவரன் லாங் செயின், நம்ம ஆரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து வாங்கிறதுக்கு சூப்பர் ஐடியா. எவ்வளோ நாளில் வாங்கலாம் அப்படின்னா, 5 பவுன் லாங் செயின் வந்து 2 வருடங்களில் வாங்க முடியுமா அப்படின்ற பார்க்கலாம். அதனுடைய சேவிங் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். 1 வருடத்திற்கு எத்தனை கிராம் வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. இந்த மாதிரி சேமித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலும் தங்கம் வாங்க முடியும். நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஃப்யூச்சர் சேமிப்புக்காக அப்படின்னு இருந்தாலையும், இது வந்து நம்ம ஒரு சேலஞ்சாக பண்ணி நம்ம சேமிக்கணும் முடிவு செஞ்சால் மட்டும் தாங்க முடியும். நம்ம வந்து வாங்கணும், என்னால் தங்கம் வாங்க முடியவே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சினே இருக்க வேண்டியதான். நம்மளாம் ஒரு கமிட்மெண்ட்டில் போயிடணும். வந்து நம்ம ஆசைனா வந்து நான் ஒரு சேமிக்கிறதுக்காக நான் ஒரு சீட்டுக்கோ இல்லை ஒரு கோல்டு சீட்டுக்கோ நான் போகணும். அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி சம்பாரித்து நம்ம அந்த நகை வாங்கிறதுக்காக நம்ம சேமிக்கிறோம். நம்ம ஃப்யூச்சர், நம்ம குழந்தைங்களுக்காக இப்போ நகை வாங்கி வச்சுட்டோன்னா அந்த நகையை வச்சு கூட குழந்தைங்கள படிக்க வைக்கலாம். ஃப்யூச்சருக்காக வாங்க எப்படி சேமிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கோல்டு இந்த செயின் வாங்கிறதுக்காக சீட்டு தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் நான் வந்து என்ன செய்கிறனோ, எனக்கு வந்து எது வந்து பெனிஃபிட்டாக இருக்குது, நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு இது தான் வந்து நல்லா வசதியாக இருக்குது, நம்மளை வந்து யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, என்னால் வந்து குறைஞ்ச பணமோ அதிக பணமோ இது தான் வந்து நாங்கள் என்னால் கட்ட முடியுது அப்படின்னு நான் சூஸ் பண்ணது கோல்டு சீட்டு தான். இந்த மாதிரி கோல்டு சீட்டு கட்டி தான் வந்து என்னால் சேமிக்க முடிஞ்சது. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு கடன் வாங்கியோ இல்லை வந்து அதை கட்டணும் அப்படின்னு கடன் இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சீட்டெல்லாம் எதுவுமே போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கடனை தீர்த்துருங்க. தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக நமக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கப்புறமா வந்து வேறு விதமாக எவ்வளவு சேமிக்கலாம் அப்படின்றதும் ஒரு சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, இந்த 2 வருடங்களில் 5 சவரம் சேர்க்கணும் நம்ம நகைனா, அப்போ வந்து இப்போ இருக்கிற ரேட் அப்படின்னா நம்ம இன்னும் 2 வருஷத்துங்காட்டி எவ்வளோ நகை ரேட் ஆகும். இப்போ வந்து 5500 சில்லறை அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து 2 வருடங்களில் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுனால நம்ம ஒரு 6000 ரூபாய்க்கு போகணும்னு அப்படி நினைக்கிறேன். இவ்வளோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கு தொகையே நான் போட்டு ஒரு கணக்கு நான் போட்டு காமிச்சிட்டேன்னா, அப்போ இன்னும் 2 வருஷம் பொறுத்து நம்ம நகை வாங்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து வேறு அமௌண்ட் வரலாம். அதிகமாக பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம நினச்ச நகையை வாங்க முடியுது. நிறைய பேர் யாரெல்லாம் வந்து ஒரு தொகை எடுத்துன்னு போயிருக்கீங்க நகை வாங்கிறதுக்கு, ஆனால் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு நகையை வந்து செலெக்ஷன் பண்ணுறவங்க, நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஐயோ இவ்வளோ காசு ஆகுதா, இல்லை இல்லை எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு ஆனால் வந்து அதிகமாக பணம் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வேறு நகையை எடுத்து வந்திருக்கேன். அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு 40 கிராம் வேணும். 5 பவுனுக்கு 1 கிராம் வந்து நம்மளுக்கு 8 கிராம் தான் வந்து 1 சவரன். அப்போ வந்து நம்மளுக்கு 40 கிராம் தேவை நம்ம 5 பவுனுக்கு. அப்போ 6000 ரூபா அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டு 40 கிராம் நம்ம போட்டோன்னாக்கா நம்மளுக்கு 240000 ரூபா நம்மளுக்கு பணம் தேவைப்படுது. இந்த 40 கிராம் 5 சவரன் நகைக்கு நமக்கு தேவையான பணம் 240000 ரூபா. நம்ம இந்த பணம் மட்டும் எடுத்து நம்ம கையில் ஏதோ பணம் இருக்குது, நான் வந்து 5 பவுன் வாங்க போகிறேன் அப்படின்னா நம்ம தங்க நகை கடைக்கு போனோம்னா அதிகமான பணம் வரும். ஏன்னா நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் வருது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இனிமே தான் சேர்க்க போகிறோம் அப்படின்றவங்க நீங்கள் ஒரு கோல்டு சீட்டு போட்டுக்கினா ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் செய்கூலி சேதாரம் கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை இப்போ வந்து நான் ஒரு மாதம் ஒரு பணம் சேமிக்கிறேன்னா அந்த பணத்தை வந்து நான் ஒரு கோல்டு காயின் காயினாக வாங்கி வைக்கிறேன்னா அப்படியும் செய்யலாம். நான் ஏன் நகை கடையில் இருந்து என் காசை நான் அங்கே போட்டு வைக்கணும் அப்படின்றவங்க உங்கள் விருப்பம். நான் வந்து எப்படி சேமித்து நகை வாங்குறனோ அந்த மாதிரி டிப் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் பணம் எவ்வளவோ அவ்வளோ கட்டி கூட நீங்கள் கோல்டு சீட்டில் சேமிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த 240000 ரூபா பணம் வந்து நம்ம 2 வருடங்களில் சேமிக்கணும், அப்போ வந்து நம்ம மாதம் எவ்வளோ சீட்டு கட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த வர பண மொத்த தொகையை வந்து 2 நம்ம வகுத்தோன்னா அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ கட்டலாம், மாதத்துக்கு எவ்வளோ கட்டலாம் அப்படின்ற தொகை வரும். இப்போ நம்மளுக்கு இதில் 2 வகுத்தோம் அப்படின்னா 120000 ரூபா வருது. இப்போ வந்து நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு நம்மளுக்கு இவ்வளோ பணம் தேவை. இந்த பணம் வந்து நம்மளுக்கு மாதம் எவ்வளவு கட்ட வேண்டும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நான் சூஸ் பண்றது என்னன்னா இந்த கோல்டு சீட்டு தான்.
ஒரு பயந்து நான் இந்த மாதம் கட்டணும், இந்த மாதத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி கட்ட வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் என்னால் சம்பாதிக்க முடியுது. எதுவுமே கமிட்மெண்ட்டில் நம்ம சேரலை, நான் சேரலைன்னா அட போடா நம்ம இந்த வேலை ஒன்று தைக்க, நம்ம துணி வந்து நிறைய தைக்க வேண்டாம், போடா நம்ம இந்த வேலை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமாக அப்படியே இருந்துடுறேன். இது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் சேர்ந்தால்தான் நம்ம பணம் சேமிக்கணும், நான் இதுக்காக கட்டணும் அப்படின்னு நான் உழைக்கவே நான் தயாராகிறேன். அதனால தான் வந்து எப்படியாச்சும் வருஷத்துக்கு ஒரு சீட்டு வந்து ஜாயின் ஆடுறது பெஸ்ட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காசு வந்து நம்ம கட்டணும் கோல்டு சீட்டுக்காக, அப்படின்னா நம்ம இந்த 120,000 ரூபா வந்து நம்ம 12 வகுத்தோம் அப்படின்னா மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படின்ற தொகை வந்துடும் நம்ம 10,000 ரூபா. அப்போ ஒரு மாதம் வந்து 10,000 ரூபா கட்டினா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷங்களில் வந்து 2.5 பவுன் எடுக்க வேண்டிய காசு வந்து அதனுடைய பணம் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த 10,000 ரூபா நம்ம கட்டுறது என்னால் கட்ட முடியல, இவ்வளோ பெரிய தொகை எங்களுக்கு வர்றதே வந்து இப்போ நானும் வந்து எனக்கு 30,000 ரூபா தான் வருமானம் வருது அப்படின்னா அதில் 10,000 ரூபா நான் நகைக்கே கட்டிடுறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் அதிகமான பணம் தான் கட்ட வேண்டியதாக இருக்குது, கட்ட முடியல, என்னால் வந்து ஒரு 5,000 தான் என்னால் கட்ட முடியும்னா அதுக்கும் ஒரு சின்ன வந்து கணக்கு இருக்குது. இப்போ மாதம் 10,000 ரூபா என்னால் சேர்க்க முடியாது சிஸ்டர், நீங்கள் சொல்கிறீங்க 10,000 சேமிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேமிக்கலாம். இப்போ வந்து உங்களால் வந்து 5,000 ரூபா வந்து கோல்டு சீட்டு கட்ட முடியும் அப்படின்னா 5,000 ரூபா கோல்டு சீட்டு கட்டினுவாங்க. அப்படி இல்லை என்கிட்ட வந்து இதுதான் கட்ட முடியுது அப்படின்னா அப்போ வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு தொகை நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம கோல்டு சீட்டு கட்டியிருக்கோம், அது 12 மாதத்துக்கு கட்டியிருக்கோம்னா ஒரு 60,000 நம்ம கட்டியிருப்போம். அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துலேயே எடுக்கணும், நான் இந்த நகையை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய தங்க நகை எதனாவது இருந்தது தான் அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். இது ஒரு இது இல்லை, நான் வந்து அதுக்கப்புறம் வந்து இதையும் என்னால் மீட்க முடியாது, என்னால் 100% என்னால் மீக்க இந்த 5,000 ரூபா கட்டினே வரேன், அதே மாதிரி வருஷம் வருஷம் மாதம் மாதம் என்னால் 5,000 கட்ட முடியுன்றவங்க இந்த 5,000 பழைய தங்கத்தை மீட்டெடுக்கிறதுக்காக கட்டிட்டு கூட நீங்கள் தங்கம் மொத்தமாக கூட எடுக்கலாம். இது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னால் மீட்க முடியும் அப்படின்றவங்க வச்சு நகை வாங்கலாம். தங்கத்தை வைத்து தங்கம் வாங்குற முறை ஒன்று இருக்குது. இதுவும் என்னால் பண்ண முடியாது, இந்த மாதிரி தங்கமே இல்லை இதையும் வச்சு வாங்க முடியாதுன்னா இன்னொரு ஐடியாவும் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி கோல்டு சீட்டு போட்டு வச்சுருக்கேன்னா ஒரு 2.5 பவுன் வந்து சேமித்து நான் ஒரு வருஷத்தில் என்னால் வரணும். அப்போ 2 வருஷத்துக்கு 2.5 பவுன்னா 5 பவுனுக்காக பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, நகைச்சிட்டு போட்டு வச்சுருப்போம். இப்போ பழைய நகையை வச்சு மிச்சம் இருக்கிற காசு போட்டு நம்ம நகை எடுக்கலாம், இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று அப்படின்னா இந்த ஏலைச்சீட்டு போடுறது, அதை வந்து நம்ம ஒரு 5,000 ரூபா தான் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறோங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்க கோல்டு சீட்டு முடிச்சிட்டிங்க, இன்னொரு வருஷம் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு ஏலைச்சீட்டு ஒன்று போடுறது. அப்போ வந்து நம்மளுக்கு வட்டி இல்லாமல் வந்து முதல்லையே ஸ்டார்டிங்கில் இந்த 1லேருந்து 5 சீட்டுலேயே வந்து நம்ம கோல்டு எடுக்கிறதுக்காக அந்த காசை வந்து கட்டலாம். அது வந்து நீங்கள் ஒரு 5 சீட்டு போக சொல்லுவே அந்த காசை எடுத்துக்கலாம், எடுத்து கூட நீங்கள் நகை வாங்கலாம். அது எப்படின்னா மாதம் 5,000 வந்து சீட்டு கட்டினே வாங்க, இப்போ 20 மாதம் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். அது வந்து எவ்வளோன்னா 1,00,000 ரூபாய் சீட்டு, 5,000 5,000னா நீங்கள் 1,00,000 ரூபாய் சீட்டு கட்டினே வரீங்க. மாதம் ஒரு 5 மாதத்துலேயே அந்த சீட்டு எடுத்துடுறீங்க, அப்படி எடுத்தால் கூட உங்கள் கைக்கு 90,000 பணம் வரும். மீத தொகையை வந்து டெய்லி சேவிங்ஸோ இல்லை வார சேவிங்ஸோ அந்த மாதிரி பண்ணி கூட சேர்த்து கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வட்டி இல்லாமல் 90,000 வந்து இப்போ நகை வச்சு எடுக்கிறவங்க அதுக்கு வட்டி கட்டணும், வட்டி இல்லாமல் நம்மளுக்கு இவ்வளோ பணம் வருது, பயந்து நம்ம மாதம் மாதம் சீட்டும் கட்டினே வரும். இப்படியும் வந்து சேமித்து நகை எடுக்கலாம். இப்படி செஞ்சால் மட்டும்தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு தங்க நகையை வாங்க முடியுது. காசு வரல, காசு இல்லை, காசு இல்லைன்னு நம்மக்கிட்ட வந்து நம்ம நகை வாங்கவே முடியாது, அது ஒரு கனவாக தான் போகுது. அப்போ 2 வருடங்களில் 5 பவுன் வந்து ஒரு கோல்டு சீட்டு போட்டு நீங்கள் இந்த தொகை மாதம் 10,000 ரூபாய் என்னால் கட்ட முடியும்ன்றவங்க ஈஸியாக மாதம் 10,000 10,000 கட்டி நீங்கள் 2,40,000 வந்து 5 பவுன் எடுக்க முடியும். இதுக்கு நம்மளுக்கு ஏன் இவ்வளோ சின்ன தொகையாக நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கோல்டு சீட்டு போட்டிங்கன்னா செய்கூலி சேதாரமெல்லாம் இல்லாமல் ஒரு GST மட்டும் போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான தொகை சேர்த்து நம்மளுக்கு தங்கம் வாங்க முடிந்தது. இப்படி தான் வந்து வாங்க முடியுது. மொத்த பணமாக சேர்த்து வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக என்னால் முடியலப்பா, உங்களுடைய வருமானம் உங்களுடைய சேமிப்பை பொறுத்து தான் இருக்குது. இந்த மாதிரி சிறுக சிறுக இந்த மாதிரி ஐடியா வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். ஒரு முறை வந்து தங்கம் வச்சு வாங்கியிருக்கேன், ஏன்னா வந்து அதை என்னால் மீட்க முடியுன்றதுனால தான் அதை கட்டி நம்ம வாங்க முடிந்தது. அப்படி முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஏலைச்சீட்டு போட்டு கூட நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம்.
அப்போ நீங்கள் மாதம் மாதம் இந்த 5000 வந்து இந்த 2 வருஷத்துக்கு 20 மாதத்துக்கு கூட நீங்கள் கட்டினே வரலாம். அப்போ நம்ம பயந்து நம்ம கட்டினே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து என்னால் 5000 எடுத்து வைக்க முடியாது அப்படின்றவங்க மாதமெல்லாம் வந்து உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுதுன்னு பார்த்து நீங்கள் இந்த 2 வருடங்களில் 5 பவுன் அப்படின்றத விட ஒரு 2.5 பவுன் ஒரு 3 பவுன் ஆச்சும் வாங்க முடியுமா ட்ரை பண்ணி பார்த்தா தாங்க முடியும். நம்ம அதில் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான்.